நான் டாக்டர் நடராஜனுங்க. குடும்பத்தில் கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நொங்கை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பனைமரம் தெரியும், பனைமரத்துலேருந்து நொங்கு கிடைக்கும். இப்போ நொங்கை வந்து எப்படி வெட்டுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்கிறத இப்போ காட்ட போகிறோம். நொங்கை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பெரிய வெத்த மாதிரி எல்லா நாளையும் நொங்கை சரியாக சாப்பிட முடியாது. அங்கே பாருங்கள் எப்படி சீவுறாங்கன்னு பாருங்கள். நல்லா சீவிட்டு கத்தி இருக்கணும். சீவன பிறகு அந்த வேட்டில் விட்டு நல்லா இது பண்ணணுங்க. இது பண்ணுற போது உங்களுக்கு பெருவாறு உள்ள விட்டு அப்படியே தூக்கணும்னா அப்படியே நொங்கை வெளியே வந்து பட படப்படன்னு சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிட தெரியாமல் நோடிட்டே இருப்பாங்க. இவ்வளோ சாப்பிட தெரியணும். இந்த நொங்கு வந்து வெயில் காலத்தில் தான் கிடைக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த இது பங்குனி சித்திரை வைகாசி மாதத்தில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் நொங்கு வரும். நொங்கு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடியதுங்க. இது எல்லா சத்துக்களும் இருக்குது. இனிப்பு சத்து இல்லாமல் மற்ற எல்லா தாது உப்புகளும் வைட்டமின்களும் மற்ற சத்துக்களாக இருக்குது. தினசரி சாப்பிட்றது நம்ம உடல் வெப்பத்தை குறைக்குது, மலச்சிக்கல் நீக்குது, உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நீரை எடுத்து மேலே வேர்க்குருளாக வெயில் காலத்தில் வரும். வேணல் கட்டி வேர்க்குருளாக மேலே பூசுவாங்க. மேலே பூசினா வேர்க்குருளாக மறைஞ்சிரும். அப்புறம் அதே மாதிரி பனைமரங்கிறது வந்து ரொம்ப பழங்காலத்து மரங்க. இந்த தமிழ்நாட்டில் நிறையா பக்கம் நிறையா இருந்ததுங்க மரம். அப்புறம் நிறைய வெட்டி வெட்டி சூளைக்கு வித்துட்டாங்க. செங்கல் சூளைக்கு மரம் குறைஞ்சி போச்சு. மரம் ஏறக்கு ஆட்களும் இப்போ அதிகம் இல்லைங்க. திரும்ப வந்து ஒரு இதை கொண்டு வரக்கா நிறையா பேர் முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் வேலியோரத்தில் நம்ம இதை ஒருத்த பண்ணையிலையும் வச்சு அப்படின்னா இது தானே வளர்ந்து ஒரு 5 வருஷத்தில் நமக்கு வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பனைமரத்தில் வந்து ஒவ்வொரு பாவம் உயமாகுது, நொங்கு உயமாகுது. இதை பழுக்கூட்டோம்னா அது வந்து பழம் கிடைக்குது, பனைப்பழம் சாப்பிட்லாம். அப்புறம் அதே மாதிரி வந்து அதை பனங்கொட்டை முளைக்கு போட்டோம்னா இது வருது. பனங்கொட்டையிலேருந்து பனங்கிழங்கு வருது. அந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிட்லாம். கிழங்கு பவுடர் பண்ணி சாப்பிட்றாங்க நிறைய பேர். அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த பனை ஓலை வந்து நம்ம ஆடு மாடெலாம் திங்கும். வெயில் காலத்தில் வேலை தீனிலாம் போட்ட திங்கி பனை ஓலையை வந்து நம்ம கூரை வேயறதுக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பனைமரத்துலேருந்து தெளிவு எடுக்கிறாங்க. அதாவது நீரா அப்படிங்கிறவுடைய பணம் தெளிவு பத நீர் அப்படின்னு சொல்கிறது. இனிப்பாக இருக்கும். இனிப்புங்கிறது மேலே பானை கட்டி பண்ணுறது உள்ளே வந்து சுண்ணாம்பு பூசினாங்க இனிப்பாக இருக்கும். அது வந்து பதநீர், அதுதான் தெளிவுங்கிறது. அதே மாதிரி சுண்ணாம்பு பூசாமல் அது கல், பனங்கல், கல் கிடைக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரே மரத்து பனங்கல்ல சாப்பிட்டா சைரவாகும், டிபியெலாம் குணமாகும். அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க எல்லா சத்துக்களும் இருக்குது, அது சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நீரா அப்படின்ட்டு பனைமரத்துக்கல்ல தென்னமரத்துலாம் தெளிவெல்லாம் வந்து பதப்படுத்தி பேக்கிங் பண்ணி பாட்டில் விற்கிறாங்க. அதெல்லாம் 3 மாதம் 6 மாதத்துக்கு இடாமல் இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப நல்லா விற்பனையாகுதுங்க. அப்புறம் பனைமரம் ரொம்ப முத்துன மரம் வயசான மரம்லாம் இருந்தது அப்படின்னா அதை வெட்டினோம் உள்ள சேவ் நிறையா இருக்கும். அந்த பனங்கையி, பனஞ்சட்டம், விட்டம் அது எல்லாமே கட்டுமான இதுக்கு உபயோகமாகுது. அதெல்லாம் அதுலேருந்து நம்ம இதெல்லாம் நம்ம ஃபர்னிச்சரில் இதெல்லாம் செய்யலாம். வீட்டு டேபிள் சேரு கட்டில் எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி கூரமையறக்கு அந்த இதெல்லாம் வெட்டுக்கையெல்லாம் செய்யலாம். அது மாதிரி பனைமரத்தை வந்து ஒவ்வொரு பொருளும் உபயோகமாகுதுங்க. அதனால் வந்து இந்த பனைமரத்தை வந்து நம்ம எல்லாருமே வளர்த்துனோம்னா பனைமரம் வந்து உங்களுக்கு ஆயுசுக்கு உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் மேலேயே இருக்கும். கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும். பனைமரத்தை பற்றி ஒரு தமிழ் பாடல் இருக்குது, ரொம்ப சிறப்பான பாடலை. இப்போ ஐயா புலவர் கருப்பண்ணை பற்றி சொல்லுவாருங்க கேளு. இந்த லெமூரியா கண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கன்னியாகுமரி முறைக்கு தெற்கே வடக்கையெல்லாம் பரவி இருந்ததுதான். அதுக்கு இலைமுரியா கண்டம்னு பேருங்களாம். இலைய அதாவது பனை இலைய, பனை ஓலையை ஆவணமாக எழுதுகிற பொருளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதனால தான் அதுக்கு இலையை முறியாக, முறியா ஆவணமாக செய்தி எழுதும் தாளாக பயன்படுத்துகிற நாடு ஆனதுனால அதுக்கு இலைமுரியா கண்டம்னு பேர். அதுதான் இலைமூரியான்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
இந்த இப்போ இருக்கிற அந்த இளமுறையாக கண்டத்தின் எச்சங்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் இலங்கையில எல்லாம் இந்த பனைமரம் நிறையா இருக்குதுங்க. இந்த பனைமரம் ஆயுள் முழுவதும் ஏதாவது ஒரு பயணம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரே மரம், உலகத்திலேயே உயர்ந்த மரம் இந்த பனைமரம் தான். இந்த பனைமரத்தை தான் காஞ்சி போன மரத்தை கடலில் போட்டு தெப்பமாக பயன்படுத்தி இந்த கடலையே கையாண்டிருக்கிறான் தமிழை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனைமரத்தினுடைய பெருமையை பாரதிதாசன் ஒரு பாட்டில் பாடியிருக்கிறார். அவர் வந்து நட்புக்கு இலக்கணமாக, மிக உயர்ந்த நட்புக்கு, முதன்மையான நட்புக்கு இலக்கணமாக ஒரு பாட்டை பாடியிருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் பழகின நட்பு மறுபடியும் மறுபடியும் பழகாமையே விட்டுட்டாலும் ஏதோ ஒரு காலத்தில் பார்க்கிற பொழுது மிகுந்த நன்மதிப்பையும் ஆதரவையும் கொடுக்கிறவராக இருக்கிறவர் தான் மிக உயர்ந்த நண்பர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். நான் ஊர் ஏறி கடையில் ஒரு காலத்தில் பனம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டேன். அந்த கொட்டை தண்ணி கேட்கல எங்கிட்ட, பாதுகாப்பு கேட்கல எங்கிட்ட, தானே வளர்ந்து மரமாகி அப்புறம் பின்னொரு காலத்தில் நான் போகும் பொழுது பனை ஓலை என்ற விசிறியினாலே தென்றல் காற்றை வீசி எனக்கு இந்த நுங்கும் பிறகு பழமும் தந்து என்னுடைய வெப்பத்தை குறைச்சி பசி ஆற்றியது. அப்படிப்பட்ட நிலை உடையது இந்த பனைமரம். இந்த பனைமரம் தான் மிக பழமையான நட்புக்கு, மிக மேலான நட்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். ஊரேறி கரைதனிலே என்னிளமை பருவத்தில் இட்ட கொட்டை நீரேதும் கேளாமல் காப்பேதும் கேளாமல் நீண்டுயர்ந்து பல்லாண்டின் பின் வாராயனை என என்னை ஓலை விசிறியினால் வரவேற்று பணம் பழமும் நுங்கும் சீராக தந்ததெனில் பனை போலும் நட்பு முறை தெரிந்தார் உண்டோ அப்படின்னு பாரதிதாசன் இந்த பனைமரத்தினுடைய பெருமையான நுங்கையும் பழத்தையும் முதன்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டா சொல்லி பாடியிருக்கிறாருங்க. அவ்வளவு பழமையானது இந்த பனைமரம். இன்னைக்கு அது சீந்துவார் இல்லாமல் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை காப்பாற்ற வேண்டியது இந்த லெமூரியா கண்டத்தின் எச்சத்தில் இருக்கிற தமிழகத்து மக்களுக்கும் இந்த இலங்கை மக்களுக்கும் மிகப்பெரிய கடமையாகும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் ஐயா புலவர் சொன்ன மாதிரி இது வந்து நான் காப்பாற்ற வேண்டியது நம்ம தலையாய கடமை. இதில் வந்து என்ன எல்லா பொருளும் கிடைக்கிது, இப்போ கடைசி ஒரு நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதாவது வந்து இதுலேருந்து பணம் கருப்பட்டி தயார் பண்ணுறாங்க, பணம் தெலவுலேருந்து அதை காய்ச்சி கருப்பட்டியை தயார் பண்ணுறாங்க, அப்புறம் பணம் கல்கண்டு தயார் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது எல்லா சத்துக்களுமே இருக்குது, கெமிக்கல்லாம் கிடையாது. நீ கடையில் போய் வாங்கக்கூடிய வெள்ளச்சக்கரை சீனிங்கிறது வந்து நிறையா ஒரு 30-40 கெமிக்கல் போட்டு தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரையுமே கெமிக்கல்லாம் போடுறாங்க, அதில் கெமிக்கல் போடாத சக்கரை வாங்கலாம். இருந்தாலும் பனைமரத்துலேருந்து வரவுடைய கருப்பட்டிக்கு வந்து பலன் அதிகம். ஏன்னா அது வறட்சியான இடத்துல அதிக சத்துக்களை உறிஞ்சி நிறையா தாதுப்புகளையும் வைட்டமின்களையும் மற்ற சத்துக்களையும் கொடுக்கறதுனால வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு பெருசாக இருக்கும். வயிறு சிறுக என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டியும் சுக்கையும் ரெண்டை இடித்து ஒன்றா போட்டு கலக்கி வச்சுக்குவாங்க, தினம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்போது வந்து பெண்களுக்கு வந்து அந்த பிரசவ காலத்துக்கு வந்து வயிறு இது வீக்கம், பிரசவ பிறகு வீக்கம், அந்த வயிற்றில் இருக்கிற சுருக்கம் எல்லாமே மறைஞ்சிடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வயிறு ஒரு அரடி அரடி முன்னாடியே வந்துடுது, வயிறு குறையிறதே இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அவங்க வந்து கற்பை எல்லாம் சுருங்கி போய் வயிறெலாம் உள்ளே போய் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. இது மாதிரி அந்த முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பயன்பெற வேணும். நீங்கள் எல்லாருமே இந்த பனைமரத்தை வந்து வாய்ப்புலாம் வளர்த்தலாம். வாய்ப்புலாம் நாங்கள் வந்து பனைமரத்துடைய பனை பொருள்களை எல்லாம் உபயோகப்படுத்தி இந்த பனை வளர்ப்பை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.